மார்ச்சில் இந்த மார்ச் 2023 மதுரை செல்வம் என்றவனை வச்சு எதுக்கு சீமான் என்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணாரு அப்படின்னு கேட்குற கேள்விக்கு சீமானுக்கு சொம்பு பிடிச்சிட்டு இருக்கிற எவனுக்குமே பதில் சொல்கிற யோகியதை இல்லை. ஏன் அந்த சீமான்ன்றவனுக்கே பதில் சொல்ல யோகியதை இல்லை? ஆ, நானும் பார்க்குறேன் ஒரு ஒரு சேனலாக உக்காந்துங்கன்னு பொய் வழக்கு கொடுத்துட்ருக்காங்க. பொய் வழக்கு டே சோறு தான் திங்குறீங்களாடா, சோறு தான் திங்குறீங்களா? அந்த வெள்ளையாக இருக்குமே, அது மேலே சாம்பார் போட்டு மத்தியானத்தில் வந்து சோறு திம்பாங்களே, அதை தான் திங்குறீங்களா இல்லாட்டி வேற ஏதாவது திங்குறீங்களாடா? ஒரு பொண்ணு பாவம் 12 வருஷமாக கதறிட்டு கிடக்குறாள், அது என்னன்னு நமக்கு தெரியாது. அது என்னன்னு அவன் கொஞ்சம் அவன்தான் பொட்டை நாய் அவன். இந்த மாதிரி மானம் போயிட்டுருக்குது அப்படின்னா கூட உட்காந்து கட்சிக்காரனை வச்சுக்கிட்டு எவனையும் வச்சுக்கிட்டு உட்காந்து ஆட்டம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். மானங்கெட்ட துப்பு கெட்ட நாய் அவனுக்கு ஏண்டா வந்து உட்காந்து சொம்பு புஷ்ன்னு உட்காந்துருக்கிறீங்க? எதுக்கு சொம்பு புஷ்ன்னு உட்காந்துருக்கிறீங்க? வாய் என்ன கேஸ்ன்னு தெரியலன்னா பொத்திக்கிட்டு வாயை முடின்னு கொஞ்ச நாள் இருங்களேன். வாயை முடின்னு கொஞ்ச நாள் இருங்களேன். மதுரை செலவம் பண்ணுறவன் அவன் என்ன நாம் தமிழ் கட்சியில தானே இருக்கிறான், நாம் தமிழ் கட்சியில தானே இருக்கிறான். அவன் அவனை வச்சு நான் பேச்சுவார்த்தை பண்ணவே இல்லைன்னு சீமனை சொல்ல சொல்லுங்க. அவன் ஆம்பளை சீமனை சொல்ல சொல்லுங்க. ஒரு பொம்பளை 12 வருஷமா வந்து தெருல இறங்கி போராடிட்டு இருக்கிறா, அவளுக்கு சப்போர்ட் பண்றவன் தான்டா ஆம்பளை. ஆம்பளை வேஷத்துல உட்காந்து பொட்ட மாதிரி உட்காந்து ஒரு பொம்பளை வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இருக்கிறான, அவனுக்கு போய் சொம்ப போஷன் நிக்கிறீங்களாடா? அசிங்கமாலையாடா உங்களுக்கு, தூ அசிங்கமாலையாடா உங்களுக்கு. எதனாடா உட்காந்து லொக்க 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 லொக்குன்னு உட்காந்து திமுக கிட்ட காசு? எனக்கு எனக்கு போட்டுக்கிறதுக்கு கூட துணி புது துணி இருக்குல்ல, எனக்கு 2000 ரூபாய் கொடுத்து வீரலட்சுமி எனக்கு துணி வாங்கி கொடுத்தாங்க. துப்பு கட்ட நாய்ங்களா? பேச்செடுத்த வா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டான், திமுக கிட்ட பேசுவ காசு வாங்கிட்டான். அவனை சொல்ல சொல்ல அவனை வந்து சீமான அவன் ஆம்பளை அவன் வெக்க கட்ட நாய். நேற்று போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண வச்சுட்டு இருக்கிறான் என்னைய வந்து. இவனால தானே இன்றைக்கி நான் வந்து தெருவில் நிற்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ வைக்க விட மாட்டேங்கிறான் நாம் தமிழ் கட்சின்ற கட்சியை வச்சுட்டு. தமிழர்களுக்காக தானே இவன் இருக்கிறான், தமிழர்களுக்காக தானே இருக்கிறான். ஒரு ஒரு ஆடியோ நான் கொடுத்துருக்குறேன் போலீஸ்கிட்ட, இவங்க பேசியிருக்கிறதே என்னை துன்பப்படுத்திருக்கிறதுன்ட்டு. சொம்ப பிடிக்காதீங்கடா, தூ நாய்ங்களா, சொம்ப பிடிக்காதீங்க அவனுக்கு. ஒரு பொம்பளை புள்ள 12 வருஷமா கதறிட்டு இருக்கிற தமிழ் பொண்ணு, கைல்வெளி தெலுங்கு, இனி மலையாளம் தெரியல, நான் பக்கா தமிழ் பொண்ணு, திருநெல்வேலி பொண்ணு, எனக்கு வந்து நியாயம் தமிழ்நாட்டில் கிடைக்காம பின்ன நான் எங்க இப்ப இந்தோனேஷியால உட்கார முடியும்? நானும் பாக்குறது திமுக கிட்ட காசு வாங்கியிருக்கா, திமுக கிட்ட காசு வாங்கியிருக்கலாம். யாரும் யாருக்கிட்டையும் காசு வாங்கல, இங்க எவனோ ஒண்ணா எடுத்து எடுத்து கொடுத்துக்கிறதுக்கு ஒன்னும் இங்க ஒன்னையும் எவனும் மாமனும் கிடையாது, மச்சானும் கிடையாது. நாங்க போட்டுட்டு இருக்கிற பாடம் எங்களுக்கு தான் தெரியும். இங்க யாரோ எனக்கு துணி வாங்கி கொடுக்கறது காசு கொடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு யாரோ சோர் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உட்காந்து இந்த மண்ணில் துடிச்சுக்கிட்டு கடந்துட்டு இருக்கிறேன். இப்போ பெரிய பண்ணுறதுக்கு ஒப்பே முதலமைச்சர் ஆகணுமா மொகரக்கட்டைக்கு? ஒரு பொண்ணோட கேஸை என்னென்னு பேசி சால்வ் பண்ணுற யோகியத்தில் ஒரு தொடப்பக்கட்ட நாய்க்கு வந்து வழங்க மாட்டேங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், மார்ச்ல வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பற்றி பேசாமரா, திமுக கிட்ட காசு வாங்கிட்டான், திமுக கிட்ட காசு வாங்கிட்டான். மானங்கிட்ட நாய்ங்களா, அவனை உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அசிங்கமா இல்லடா அவங்களுக்கு, அசிங்கமா இல்லை. எவ்வளோ அவனுக்கு உட்காந்து சொம்ப பிடிச்சி நிற்கிறான்னு கேட்டுட்டு இருக்கிறேன். பொம்பளை பிள்ளை இங்கே உட்காந்து நான் உட்காந்து 12 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். வீரலட்சுமி அவலட்சுமி செருப்பு கஷ்டம் அடிக்கணும் நாய்ங்களா அவங்களெல்லாம்? செருப்பு கஷ்டம் அடிக்கணும். எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான் சீமான். பொறுங்கடா, பொறுங்க, எல்லாம் வெளியில் வராதான போகுது. என்ன நாங்கள் என்ன இங்கே உட்காந்துனோம் அவங்களெல்லாம் உட்காந்து? ஆமாம், இவன் பெரிய வளர்ந்து கிழிச்சிட்டான், இவன் மயிரை பிடிக்கிட்டான், இவனை வந்து நாங்கள் வந்து கவுக்க வந்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும். இன்னொரு வாட்டி தெரிஞ்சுட்டு பேசுங்கடா, எவ்வளோனாலும் அப்படி தான். எவ்வளவு சீமானை சொல்ல சொல்லுங்க. அவன் ஆம்பளைனா, அவன் ஆம்பளைனா வந்து வேலை சொல்ல சொல்கிறான். விஜயலட்சுமிக்கு நான் பேச்சுவார்த்தை பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பொட்ட மாதிரி உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறான். நான் வெடிச்சிருவேன், செதிருவேன். நீ முதல்ல வெடிச்சு சாவு, நீ முதல்ல வெடிச்சு செத்தனா நிம்மதியாக இருக்கும் தமிழ்நாடு. நிறைய பெண்கள் நிம்மதியாக இருப்பாங்க. நீ என்னைக்கு வெடிச்சு சாக மாட்டேன்னு நாங்கள்லாம் காத்துட்டு கிடக்குறோம். இவர் வெடிச்சு செத்துருவாராம். தலைவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா முதல்ல உடனே தான் போட்டு தள்ளி தந்திருப்பார். அவர் வெடிச்சு செதுறது எப்படின்னு உன்னைய முதல்ல வெடிக்க வச்சு சாவடிச்சு முடிச்சு தந்திருப்பார். தலைவலி பிடிச்ச சனியை, இந்த சனினால தான் நாங்களாம் செத்துட்டு கிடக்குறோமா? இவனுக்கு ஒரு குழப்போஷன் வந்துட்டானுங்க பெரிய. என்னமோ இவர் வளர்ச்சியை தாங்க முடியல. ஒருத்தனுக்கு நாம் தமிழ் கட்சியில் யோகியத்தை இருக்குதா? ஒருத்தருக்கு நாம் தமிழ் கட்சியில் யோகியதை இருக்குதா? நான் கேட்குற கேள்விக்கு எங்கடா போய்க்கிறான் அந்த மதுரை செல்வம்? எங்கே போய்க்கிறான் அவன்? உட்காந்து இங்கே பூந்துன்னு இருப்பான் மதுரையில். அவன் வந்து சொல்ல சொல்ல அவங்ககிட்ட நான் வந்து காசுக்கு நான் வந்து சீமானுக்காக வந்து பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வெக்கப்படணும். தமிழ்நாட்டில் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறது என்ன? இந்த பொண்ணு என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறாளோ சீமான் கிட்ட அப்படின்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் அர்த்தப்பில் முதலமைச்சர் வேற ஆகணுமா? முதலமைச்சர் என்னன்னு பேசி சால்வ் பண்ணுறதுக்கே யோகியதே இல்லையா? இவன் தான் அடுத்த முதலமைச்சராகி கிழிக்க போகிறான்.